இந்த ஆட்டு எலும்பு போட்டு கத்திரிக்காய் சேர்த்து ஒரு எலும்பு குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், கொஞ்சம் இஞ்சி பூண்டு, கத்திரிக்காய், எலும்பு, மிளகு சீரகம் கொஞ்சம், இதை போட்டு ரெண்டு பச்சை மிளகாய் இது போட்டு நம்ம எலும்பு குழம்பு வைக்க போகிறோம். இப்போ இதை போடுறேன் நான். எலும்பு போடுறேன், இந்த வெங்காயம் போடுறோம், பச்சை மிளகாய் போடுறோம், பச்சை மிளகாய் போடுறோம், இந்த கருவேப்பிலையும் போடுறோம். இதில் தண்ணி ஊற்றுறோம். இஞ்சி பூண்டு தான் அரைச்சி போடுறோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம கறியில் போடப்போம். இதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு, மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், அதையும் இதில் போட போகிறோம். போட்டுட்டு இந்த மிளகு சீரகத்தையும் அரைச்சி போட போகிறோம். மிளகு சீரகத்தை மிளகு சீரகம் இப்போ அரைச்சாச்சு, இதையும் இதில் போட போகிறோம். மிளகு சீரகம், மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டோம், இஞ்சி பூண்டு போட்டோம், கொஞ்சம் தக்காளியும் இழப்போம். இப்போ வந்து நம்ம குக்கரை வந்து மூட போகிறோம், ஒரு 2 விசில் விட போகிறோம். ஒரு 2 விசில் வந்தோடனே நிறுத்தணும். அது குக்கர் திறந்துட்டோம், திறந்துட்டு இப்போ கத்திரிக்காய் அதில் போட்டு வேக வைக்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணுறோம். இந்த கத்திரிக்காய் போட்டதோட இந்த ஒரு 2 பத்தை தேங்காயும் கொஞ்சம் சோம்பும் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம், இதையும் இதில் போட்டு வேக விட்டுறணும். எலும்பு குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சு சாப்பிடணும், அதனால வந்து தண்ணி நிறைய போட்டிருக்கேன். காய் கத்திரிக்காய் வந்தோடனே
தாளிச்சு விட்டுணும், மசாலா சாமான் போட்டு தாளிச்சிடணும். இதுக்கு மூடி போடணும். இப்போ தாளிக்கிறதுக்கு நாடிச்சக்கு நல்லெண்ணெய் ஊற்றுறோம். இதில் கொஞ்சம் கடுகு போட போகிறோம். இந்த மசாலா சாமான் இதை போட போகிறோம். ரெண்டு ஸ்டார்ப்பு, மரட்டு மொட்டு, ஏலக்காய், கடல் பாசி அது போடுறோம். கிராம்பு ரெண்டு போட்டு எலும்பு குழம்பு கத்திரிக்காயோட ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காயும் இல்லை சேர்த்துருக்குறோம், நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும் இந்த குழம்பு, எலும்பு குழம்பு. இப்போ வந்து சர்வ் பண்ணலாம். ஸ்டவ் நிறுத்திட்டு அதில் சர்வ் பண்றோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க, செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் போடுங்க எப்படி இருக்குன்ட்டு. இதுக்கு ரொம்ப வேலை கூட கிடையாது, சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, நல்லா இருக்கும், ரொம்ப ருசியாக இருக்கும், உடம்புக்கு நல்லது, எலும்புக்கும் நல்லது. அதனால் இந்த குழம்பு செஞ்சு எண்ணெய்க்குன்னா எதுவும் கிடையாது, தாளிக்கிறது மட்டும்தான் எண்ணெய், இதில் வேறு ஒன்றும் கிடையாது. எல்லாமே போட்டு ஒன்றா போட்டு வேக வச்சிடும். அதனால் நீங்கள் இதை செஞ்சு சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.